எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் அ ட்ரீம். ஒரு நாள் நானும் சவிதாவும் இதை ட்ரீம் பண்ணிட்டு இருந்தோம். வி ஹாவ் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் என்டையர் ஸ்டேட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு த ட்ரீம் கம் ட்ரூ. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க. என்னோட நேம் அருள். ஐ ஒர்க் ஃபார் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஹேவிங் 18 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார். Hi, this is Savita. I have 15 years of corporate experience, IT professional la work panit iruken. Yes, in the business only we took it in last July, almost ipa 12 months avu in the business ku la vande na in the meeting la vande enna narrate panna porom appadina in the business oda importance enna, eppadi in the business engalukku helpful la irundhuchu, in the business la or 11 months la eppadi naanga vande BBA qualify aayi branch pin achieve pannom abingara journey. இந்த காலம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு தாட் இருக்கும், இந்த பிசினஸ் வந்து நம்ம நம்மளால பண்ண முடியுமா, எப்படி வந்து இவ்வளவு சீக்கிரம் இவங்களா ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சேம் இதே கொஸ்டின்ஸ், இதே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு தாட்டோட தான் வி ஸ்டார்ட் த ஜேர்னி. நாங்கள் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னோட கார்பரேட் லைஃப் அண்ட் ஆம்வே பிசினஸ். ஏன்னா வித் திஸ் 18 இயர்ஸ் ஆஃப் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மூடு 3-4 கம்பெனிஸ் எம்என்சிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு கம்பெனி மூவ் ஆகிறப்பையும் நம்ம எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், ஒரு எம்ப்ளாயோட மென்டாலிட்டி அப்படின்னா, இந்த கம்பெனியில் நம்ம லைஃப் செட் ஆயிரும், இந்த கம்பெனியில் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு பி ஸ்டே தேர் அண்ட் வி ஆர் கோயிங் டு ஏர்ன் மோர் அப்படின்னு இருக்கும். பட் அங்கே போனால் வேறு மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எகெயின் நமக்கு வந்து இஷ்யூ தான் வேறையாக இருக்குமோ இல்லையே, அந்த இஷ்யூ வில் கண்டினியூ அப்படிங்கிறத மாதிரி தான் இருந்தது. அந்த சமயத்தில் தான் நானும் சவித்தாவும் விர் லுக்கிங், நம்ம வந்து வி ஹாவ் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரா நம்மளோட ஃப்ரீ டைமில். பட் என்னன்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் இருக்கிற ஒரு ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகக்கூடிய எடுக்கிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் திங், என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் ஒரு ஒருத்தரும் வந்து இந்த பிசினஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியாவுக்கு எல்லாத்துக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 2-3 lakhs இருந்தது. ஈவன் தோ அந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கூட, இன்னொருத்தரோட பிரெயினை நம்பி நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால அந்த ரிஸ்க்கும் நாங்கள் எடுக்காமல் இருந்தோம். அந்த சமயத்தில் தான் வி மெட் லாஸ்ட் ஜூலை சதீஷ்ராஜ். அவர் எங்கள்கிட்ட 3 advantages சொன்னார். இந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ இன்வெஸ்ட்மெண்ட், பார்ட் டைமில் வீக்கெண்டில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பண்ண முடியும் வித்தவுட் டிஸ்டர்பிங் அவர் ஜாப், வுட் பி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன்னு கேட்டார். இட் மேட் லாட் ஆஃப் காமன் சென்ஸ். என்னென்னா, ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட வேண்டியதில்லை, என்ன ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்கணும், அந்த ஜாபு அந்த இன்கம் எனக்கு முக்கியம், பட் ஆனால் அது செக்யூர்ட் இல்லை. ரெண்டாவது, இன்வெஸ்ட்மெண்ட்னால மட்டும்தான் நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் இருந்தேன், இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லைங்கிறாங்க, அப்போ நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்த உடனே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இங்கே கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கம்பெனிஸில் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து நிறைய ட்ரைனிங், சேல்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம், நிறைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்த பிஸ்னஸ் மூலியமாக நமக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்கும், மோரர்லெஸ் எல்லாம் சேமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போ வந்து வாட் வி தாட், நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டாக மாறி இந்த பிஸ்னஸில் பண்ண வேண்டிய ஒர்க் எத்திக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஸ்டார்ட் த ஜேர்னி. இதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா, கோர் ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன, கோர் ப்ளஸில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஆம்பே ஒரு பிளான் கொண்டு வராங்க அப்படின்னா, அதை பற்றி ஃபர்ஸ்ட் 100% உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும், ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் வந்து வாட் ஐ எம் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் இட், நீ உங்களுக்கு 100% கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் உங்கள் டீமுக்கு எஜுகேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிபிஐ பிஎஃப்ஐ ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு பிஎஃப்ஐ எப்படி குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். தென் இந்த பிஸ்னஸை வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 5 பேர் 5-10 பேருக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம். இந்த பிஸ்னஸுக்கு அட்வான்டேஜஸ் என்ன, எப்படி வந்து நம்மளால் நம்மளோட ப்ரொஃபஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, எங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்கோ, இட் மீன்ஸ் எங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கே நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இப்போ ஒரு ஒரு ட்ரெயினில் ஏறி போகிறீங்க, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் கூட வரவங்க யாராக இருந்தாலும் அடுத்த 5வது நிமிஷம் தலையை குமிஞ்சிக்கிறாங்க ஃபோன் எடுத்துட்டு. பக்கத்தில் இருக்க அவர் யாருன்னு கூட பார்க்கறதுக்கு அவங்க டைம் இல்லை. ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் சரி எல்லாருமே வந்து டிஜிட்டலி தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்போ நம்மளும் டிஜிட்டலாக கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இருக்க சோசியல் மீடியாஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, இந்த மாதிரி சோ மெனி ஆப்ஸ் அவைலபிள். இந்த ஒரு ஒரு ஆப்லேயும் தான் பீப்புள் இருக்காங்க. அந்த பீப்புளை நம்ம எப்படி ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற விதத்தில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இப்போ நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குரூப்பில் யாரு கூடயும் இப்போ காண்டாக்டே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் பிஸ்னஸ் அந்த குரூப் கம்யூனிட்டி போய் பார்த்து அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹலோ ஹாய் சொல்லி ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கைண்டாக ப்ரொஃபஷனல் இருக்காங்க. பட் எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குது என்னென்னா, டிபெண்ட்ஸ் வித் ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் நாட் செக்யூர்ட் ஃபார் த ஃபேமிலி அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் வேற எதுவும் அவங்க புதுசாக பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தா, சேம் என்னோட தாட்,
இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ஃப்ரெண்டாக ரீச் பண்ண ஆரம்பித்தோம், நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் பிஎஃப்ஐ குவாலிஃபை பண்ணோம். பிஎஃப்ஐ குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஎஃப்ஐ குவாலிஃபை பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களோட இன்கம் எப்படி இருந்தது. ஒரு பிஎஃப்ஐ குவாலிஃபை பண்ண உடனே இமீடியட்டாக எங்களோட இன்கம்ல டக்குன்னு 15% ஒரு ஜம்ப் பார்த்தோம். ரெண்டாவது, இந்த ஜம்ப் பார்க்கறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இந்த லெக்கை இப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னம்னா நமக்கு இந்த இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்கான விஷன் எங்களுக்கு கிளியராக இருந்தது. பிஎஃப்ஐ நாங்கள் குவாலிஃபை பண்ணோம், அதுலேயே பயங்கர ஹாப்பி. அப்போதான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது என்னென்ன மெக்கானிக்ஸ் உள்ள இருக்கு, அதை எப்படி நம்ம பக்காவாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிஎஃப்ஐ குவாலிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் சேம் அதை அப்படியே எங்கள் டீமுக்கு டூப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் வந்தாங்க, பீப்புள் ஸ்டார்டட் லேர்னிங். நாங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதை டீமுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். எப்படி ஒரு புது பர்சனை காண்டாக்ட் பண்ணோம், அவருக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் பற்றின ஃபண்டமெண்டல் சொல்லித்தரணும். இப்போ இருக்க நிறைய, இப்போ என்னோட டீமில் வந்து நிறைய பிஹெச்டிஸ் இருக்காங்க, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, நிறைய படித்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஆம்பேவோட க்ரெடென்ஷியல்ஸ் சொன்னாவே தி கெட் அட்மயர்ட். பிஃபோர் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக் பாயிண்ட் மாதிரி, நான் ஒரு கம்பெனி சொல்றேன், க்ரெடென்ஷியல் சொல்றேன், அந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாவே பீப்புள் வில் கெட் அட்மயர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சு 61 இயர் ஒரு கம்பெனி வேர்ல்டு நம்பர் ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி கம்பெனி நேம் இருந்தாச்சு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டா யாராலையும் ரிமெம்பர் கொண்டு பண்ணி பார்க்க முடியல. ஒன் ஆர் பீப்புள் வந்து நைக் இருக்கு, அடிடாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேர் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு ஹைலி குவாலிஃபைட் பீப்புளுக்கு தெரியும் ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேட்டன்சி வாங்கணும் அப்படின்னா ஹவு மச் த கம்பெனி ஹேஸ் டு ஸ்பெண்ட், எவ்வளோ இயர்ஸ் இருக்கும், எத்தனை ஆர்என்டி டெவலப்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி தே ஹேவிங் ஆல்மோஸ்ட் 900+ பேட்டன்சி வச்சிருக்காங்க, 1000+ வந்து ஆல்ரெடி phase 3 ட்ரையல் இருக்கு. அப்படி ஒரு கம்பெனி கூட அசோசியேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் திரும்பி பாக்குறாங்க, இவங்க ஏதோ புதுசா சொல்றாங்களே, இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல இருக்க பீப்புள் ஏதோ சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பீப்புள் ஸ்டார்டட் ஜாயினிங். அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்துட்டு எகெயின் சேம் அதே மாதிரி பிஎஃப்ஐ குவாலிஃபை பண்ணுறது எப்படி, நாங்கள் பிஎஃப்ஐ குவாலிஃபை பண்ணப்போ எப்படி 15% அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடச்சிது, நார்மல் இன்கம்லேருந்து எப்படி 15% ஜம்ப் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஈஸியாக கனெக்ட் ஆயிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வெதர் யூ ஆர் எம்ப்ளாயி ஆஃப் அ கம்பெனி, ஒரு சின்ன எக்ஸிகூட்டிவாக இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் யூ பிகம் ஒரு டைரக்டராக இருக்கீங்க, சிஇஓவாக இருக்கீங்க, எதாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி அவனோட கேரியரில் யூஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஓனருக்கும் அந்த எம்ப்ளாய்க்கு இருக்கிறது, ஓனர் கேன் யூஸ் த வேர்ட் கால்டு ப்ராஃபிட். கடைசி வரைக்கும் இந்த எம்ப்ளாயி ஹைலி பெய்டு எம்ப்ளாயியாக இருப்பார், ஆர் ப்ரொமோஷன் வாங்கியிருப்பார், இன்க்ரிமெண்ட் வாங்கியிருப்பார், நான் கவர் பண்ணுற ஜோன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன கைண்ட் ஆஃப் வேர்டு வேணாலும் சொல்லிக்கலாம், பட் கடைசி வரைக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணவே முடியாது. அதை நாங்கள் கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஒர்க் ஃபார் ப்ராஃபிட், ஏன்னா ப்ராஃபிட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் வேஜஸ் அப்படின்னு எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது. இது ஒரு ஸ்ட்ராங்கான செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து வி ஹேவ் அ இஎம்ஐ எங்களுக்கு இருந்தது, அந்த பாயிண்ட் பத்தி சவிதா வில் ஷேர். சோ ஹாய் எவ்ரிவன், பிஃபோர் ஸ்டார்டிங் மை ஜர்னி வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆர் ஓன் அப்ளை, வி ஆர் வெரி மச் ப்ரவுட், வி ஆர் பார்ட் ஆஃப் சதீஷ் ராஜா நக்கிலா. பேரை கேட்டாலே வந்து சும்மா அதிருதுல அப்படிங்கிற மாதிரி எடா மிஷிகன் வரைக்குமே வந்து அதிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப், அந்த மாதிரி ஒரு மென்டர்ஷிப் டானிசன் சார் அண்ட் முஷி மேம் அவங்க டீம்ல தான் வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் இட். வி ஆர் வெரி ப்ரௌட் அபவுட் இட். இந்த மாதிரி ஒரு டீம்ல இவ்வளோ தூரம் வந்து ஒரு நார்மலா ஒரு பர்சன் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க, ஒரு ஒர்க்கிங் விமனா இருக்கிறாங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்களையே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து ஈஸியான வழி இருக்குது, எப்படிலாம் அவங்களை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வி போத் ஆர் ஒர்க்கிங், நல்லா தான் இன்கம் ரெண்டு பேருமே நல்ல இன்கம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ சென்னையில் இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறோம், நல்ல இன்கம் வருது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து ஒரு தாட் வரும், இமீடியட்டாக வந்து ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ நாங்களும் அதே தான் நினச்சோம், ஸோ ஓகே நம்ம வீடுங்கிறது ஒரு அசட்டு கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி வி ஹாவ் பாட் அ ஹோம். வீடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து அந்த லோனுக்காக நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் வீடு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் அசர்ட் அப்படின்னு, ஆனா லோன் அமௌண்ட் பே பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சு இட்ஸ் நாட் அன் அசர்ட், ஆனால் லயபிலிட்டின்னு. ஸோ லயபிலிட்டியா வாங்கிட்டு அதுக்காக இவ்வளவு பெருமையா வந்து பேசிட்டு இருக்கோமே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்படக்கூடிய விஷயமா இருந்தது. எப்படி அதை வந்து க்ளோஸ் பண்ணலாம், சீக்கிரம் வந்து எப்படி அந்த லயபிலிட்டில இருந்து வெளியே வரலாம், அந்த டெப்ட்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப வந்து இன்கமும் தேவைப்பட வேண்டியதா இருந்தது. ஆனா எனக்கு இன்னொரு கில்ட்டி ஃபீலிங் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு நான் என்னோட குழந்தைங்களை வந்து நான் பாத்துக்கணும்,
என் ஃபேமிலி கூட வந்து நான் வந்து இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குவாலிட்டி ஆஃப் டைம் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறதும் எனக்கு தோண்டிட்டே இருந்தது. ஆனா இந்த ஹோம் லோன் அப்படிங்கிற ஒரு அப்டக்கல் இருந்ததுனாலேயே வந்து என்னால ஜாப் வந்து விட முடியல. அந்த கில்ட்டி ஃபீலிங்கோட தான் வந்து ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. அப்போதான் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஸோ நம்ம வந்து ஜாப் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஃபேமிலி ஒர்க்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எப்ப நமக்கு ஸ்பேர் டைம் கிடைக்குதோ, ஈவன் ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு கிடைச்சாலும் இந்த பிசினஸ்க்காக வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மணி இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா வந்து அது இல்லைன்னொன்னே இமீடியட்டா வந்து வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் பிசினஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் தாட் எதுவுமே இல்லை, இதுதான் வந்து நமக்கு லைஃப், இதுதான் வந்து ஒர்க் பண்ண போறோம். நம்மளோட டெப்ட் க்ளோஸ் பண்றதுக்கும் நம்மளோட அந்த இமோஷனல் ட்ரீம் வந்து நம்ம ஜாபை விட்டுட்டு நம்ம ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு பிசினஸ் தான் வந்து நமக்கு வந்து வழி அப்படின்னு நினைச்சிட்டு இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பீங்க இந்த கால்லயே வந்து ஒர்க்கிங் விமன் இருப்பீங்க, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. நிறைய கேர்ள்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா படிச்சிருக்கோம், ஆனா வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாம வந்து வீட்டுல இருக்கோம், ஆனா அவங்களும் வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ஸ்டூடெண்டா இருக்கிறோம், அம்மா அப்பாவுக்கு வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மேல் இருக்கிறீங்க, நீங்க வந்து உங்க வைஃப் வந்து வேலைக்கு போறாங்க, அவங்கள வந்து நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கணும், நம்ம வந்து இன்கம் சம்பாதிச்சு வந்து கொடுக்கணும் நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க நம்ம பசங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எந்த விதமான கேட்டகரி பீப்புளா இருக்கலாம், என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டா இருந்தாலும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா வந்து உங்களோட பினான்சியல் நீடை வந்து கண்டிப்பா வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நாங்க இந்த பிசினஸ் குள்ள வந்தது மெயினா அந்த இன்கம் வந்து சம்பாதிக்கணும், எங்களோட டெப்ட வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இன்கம்மை தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னா என்ன, பேரண்டிங்னா என்ன, டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நமக்கு ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா அதை எப்படி அச்சீவ் பண்ணணும், சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா எப்படி இருக்கணும், நமக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அது வந்து சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை எல்லாமே வந்து எங்களோட மென்டர் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போத் ஆர் நாட் ஒர்க்கிங். டானிசன் சார் முஷி மேமா இருக்கட்டும், சதீஷ் சார் அகிலா மேமா இருக்கட்டும், போத்த கப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல அவங்க குழந்தை கூட வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டைம் ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆயிருக்கும். மூணு வேளையும் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு பயங்கர பெரிய ட்ரீமா இருக்குது, அதை நோக்கிதான் நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னில நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது நிறைய டீம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இது என்ன பிசினஸ், எப்படி செய்யணும், நாங்க எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு, ஏன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து இதுல இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல மோர் தென் 500 பீப்புள் வந்து எங்க டீம்ல இருக்கிறாங்க. இதுல லாஸ்ட் 3 மந்த்ஸ் அந்த லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ் வந்து பயங்கர பூம் ஆயிட்டு இருக்குது, பயங்கரமான மொமெண்டம் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்குது. நியூ பின் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஈஸியான அச்சீவ்மெண்ட், ஈஸியான ஒரு விஷயமா வந்து நடந்துட்டு இருக்குது எங்க டீம்ல. லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க டீம்ல வந்து 18 நியூ பின்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க. இன்கம் வந்து இந்த லாக்டவுன்னால ஹஸ்பண்ட்க்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆபீஸ்ல வந்து 45% வந்து இன்கம் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய லாஸ் இருக்குது, நம்மளால வந்து ஃபுல் இன்கம் 100% கொடுக்க முடியாது அப்படின்னு 45%. ஆனா அந்த சேம் 45% வந்து எங்களால ஆம்பேல இருந்து அமௌண்ட் வந்து எடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வேற எங்க கிடைக்கும். அதே கார்பரேட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு லெவல்ல இருக்கிறீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த லெவல்ல இருக்கிற பர்சன் வந்து வெளியே போனாதான் உங்களால வந்து அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும். இட்ஸ் அ பக்கா பிரமிட். கார்பரேட்ல எல்லாருமே வந்து மேல போக போக வந்து அந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கம்மியா தான் ஆகும். ஸோ நம்ம இன்னொருத்தவங்களை வந்து கீழே தள்ளிட்டு நம்ம வந்து மேல போகணும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆம்பே பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து எந்த பொசிஷனுக்குன்னா ரீச் ஆகலாம். உங்களுக்காக ஒர்க் பண்றதுக்கு உங்க அப்ளைன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களோட இந்த அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பியூர் வந்து டீம் ஒர்க் தான், ஏன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணின குமுலேட்டிவ் வால்யூம் தான் நாங்க வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறோம். ஏன்னா இந்த பிரான்ஸ் பின் அச்சீவ் பண்ணும் போது வி ஹவ் டிக்ளர்ட் லைக் எங்க டீமுக்கு வந்து நாங்க சொன்னோம் இந்த பின் வந்து அச்சீவ் பண்ண போறோம்னு. ஒரு ஒரு டீம் மெம்பரும் கால் பண்ணி என்ன ஹெல்ப் வேணுங்க கிட்ட இருந்து நாங்க என்ன எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து எடுக்கணும், எவ்வளவு பிவி வந்து நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரும் கால் பண்ணி கேட்கும்போது பயங்கர சந்தோஷம். இதே உங்களோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னா உங்க டீம் மெம்பர்ஸ் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, நான் என்னோட பார்ட் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த ஒரு சந்தோஷம் வந்து இந்த பிசினஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பண்ணுங்க, டேக் அ வைஸ் டெசிஷன். நீங்க டெசிஷன் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா டோன்ட் லுக் பேக், ஏன்னா நம்ம
ஃபோக்கஸ்டா நம்ம வர்க் பண்ணினோம் அப்படினா கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ்ல எல்லாரனாலயும் வந்து சக்சஸ் அடைவோம். थैंक यू. थैंक यू. இப்போ வந்து நாங்க BFI முடிச்சிட்டோம். BFI ல இருந்து எப்படி BBA போறது அப்படிங்கிறதுக்கு அகைன் we have a plan. நம்ம எப்படி எடுத்து போலாம்? அப்ப ஆல்ரெடி நான் அச்சீவ் பண்ண பிஎஃப்ஐல எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லிட்டு என் டீமுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அதே சமயத்துல நியூ பார்ட்னர்ஸும் நாங்க தேடி ஒரு ஒருத்தருக்கும் சொல்ல ஆரம்பிச்சோம். இப்ப இருக்க இன்ஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க, எல்லாத்துட்டையும் இன்டர்நெட் இருக்குது, எல்லாத்துட்டையும் டைம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நான் இப்ப ஒரு நியூ கேண்டிடேட் ஒருத்தரை பாக்குறேன் அப்படின்னா, அவருக்கு வந்து இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல அவரோட மென்டாலிட்டி தகுந்த மாதிரி அவர்கிட்ட நான் கேட்பேன். பிரதர், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ உங்க ஏரியால வந்து சோனி ஆர் பிலிப்ஸ் ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஷிப் கொடுக்க போறோம் உங்க ஏரியாக்கு, உங்களை பத்தின டீடைல்ஸ் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பக்காவா ப்ரிப்பேர் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா சோனி வந்து எவ்வளவு பெரிய பிராண்டு, அந்த அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீயா கிடைக்குதுன்னா நான் என்ன பத்தின டீடைல்ஸ் எல்லாம் போய் சொல்லுவேன், நான் என்ன படிச்சேன், என்னோட என்னென்ன கிரெடென்ஷியல்ஸ், நான் எப்படி அந்த ஷோரூம் பாத்துக்குவேன் சொல்லிட்டு எல்லாம் சொல்றது நீங்க ரெடி ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, கண்டிப்பா ரெடி ஆகும். அப்ப அதே மாதிரி அந்த கம்பெனியில நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிலிப்ஸா இருக்கட்டும், எனி ஒரு ஃபேமஸ் கம்பெனி, தே ஆர் டிபெண்ட்ஸ் வித் ஒன்லி ஒன் ப்ராடக்ட், எலக்ட்ரானிக்ஸ் பத்தி மட்டும் ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு தே ஆர் ரூலிங் த மார்க்கெட். அதே மாதிரி இஃப் டேக் ஒரு ஃபேமஸ் டூத் பேஸ்ட் பிராண்ட் எடுத்துக்கங்களேன், அந்த பிராண்ட் வந்து ஒரே ஒரு பிராண்ட் ஒரு ப்ராடக்ட்ல 2500 crore டர்ன் ஓவர் பண்றாங்க. பட் வென் யூ டேக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆம்பே, கிளிஸ்டர் அப்படிங்கிற ஒரு டூத் பேஸ்டோட மந்த்லி டர்ன் ஓவர் 2500 crores, ஒரே ஒரு வாஷிங் எடுத்தீங்கன்னா 3000-5000 crores. அப்ப எத்தனை செக்மெண்ட்ல நம்மளால பிசினஸ் பண்ண முடியும்? உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் வந்து இப்ப இந்தியாவை நிறுத்தி நீங்க குளோபலா அந்த பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வச்சு அதுக்கு அதை விட அதிகமான டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கார்பரேஷன் இஸ் ரெடி டு கிவ் அ பார்ட்னர்ஷிப் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க சின்சியரா ஆஸ்பைரிங் பீப்புளா இருந்து நம்ம ஃபேமிலிக்கு வி நீட் டு கிரியேட் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் இருந்ததுன்னா, ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலயே நமக்கு குவாலிட்டியான பீப்புளை ஃபில்டர் பண்ண முடியுது. இந்த மாதிரி பீப்புள் வர ஆரம்பிச்சாங்க, நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். அதை பிளான் பண்ணி லாஸ்ட் மந்த் வி ப்ரோக் 3 people, அவங்களுக்கு 6% குவாலிஃபை பண்ண வச்சு நாங்க வி கம்ப்ளீட்டட் பிபிஐ. இது மூலியமா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் மந்த் மட்டும் எங்களோட இன்கம் வந்து ஆம்பில் இருந்து 52,000 rupees. நான் ஏன் இந்த இடத்துல இந்த இன்கம் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதே இன்கமை என்னோட கரியர்ல நான் ஏர்ன் பண்றதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 9.5 years, 9.5 வருஷம் கழிச்சு நான் ஏர்ன் பண்ண, அவ்வளோ வருஷம் படிப்புக்கு அப்புறம், 2 degrees அப்புறம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் ஏர்ன் பண்ண இன்கமை ஆம்பே பிஸ்னஸ்ல என்னால 11வது மாதம் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இட் ஹாஸ் கிவன் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இப்போ என் கண்ணு முன்னாடி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. முன்னாடி நான் வந்து என்னோட சேலரியிலிருந்து எடுத்து ஹோம் லோன் பே பண்ணிட்டு இருப்பேன், இப்போ ஹோம் லோன் வந்து ஆம்பேலேருந்து பே பண்ணுறேன், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டில் ஐம் ஹேவிங் எக்ஸ்ட்ரா மணி. அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருந்தது அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், பணம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா உங்களால எத்தனை வேலையை பண்ண முடியும்? திங்கக்கிழமை காலையில எந்திரிச்சு அவசரமா ஓட வேண்டியது இல்ல, திங்கக்கிழமை காலையில கூலா எந்திரிச்சு நான் என் பிசினஸ்க்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம், இன்கம் இஸ் செக்யூர்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, இந்த 52,000 இஸ் நாட் கமிங் ஃப்ரம் அ சேலரி, அது வந்து ஆக்டிவ் இன்கம்ல இருந்து வரல, அசட் பேஸ்ல இருந்து வருது. உங்களோட காமன் சென்ஸ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, 52,000 ரூபாய் இன்கம் வர ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சென்னையில இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து மினிமம் 5 crore இருக்கும். 5 crore இருக்கிற ஒரு பில்டிங், ஒரு கமர்ஷியல் பில்டிங் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, யூ கேன் எக்ஸ்பெக்ட் 52,000 rupees ரெண்டல். இப்ப லேட்டஸ்டா என்ன நடந்துருக்குது அப்படின்னா, நிறைய இடத்துல வீடு கட்டி வச்சிருக்காங்க, வாடகைக்கு வர்றதுக்கு கூட ஆள் இல்லை. ஆல்ரெடி இருக்கவங்க நிறைய பேர் வீடை காலி பண்ணிட்டே போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வீடு கட்டி வச்சிருந்தவங்களோட நிலைமையே வேற மாதிரி இருக்கு. பட் இந்த பிசினஸ் யோசிச்சு பாருங்க, லாஜிஸ்டிக்ஸ் நீங்க பார்க்க வேணாம், சேல்ஸ் பத்தி பார்க்க வேணாம், ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வேணாம், ஒரே ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்து காலையில எப்படி அப்ளைன்னு சொல்லி தராங்களோ அதை டிட்டோவா ஃபாலோ பண்ணீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் திஸ் மச் ஆஃப் இன்கம் வித்இன் 10 months. நெக்ஸ்ட், இன்னொன்று முக்கியமான உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒண்ணு, இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் ஆர் இப்ப இருக்கிற பீப்புள் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த பிசினஸை மூட் பேஸ்டா பண்றாங்க, ஹாப்பியா இருக்கு, நான் வந்து நிறைய மோட்டிவேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்றது, மறுபடியும் 1 week வச்சு பிசினஸ் பண்றது இல்ல. இதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு, தண்ணி எடுத்து அடுப்புல வச்சு படத்த வச்சிட்டாரு, 5 நிமிஷம் கழிச்சு அவரா போய் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாரு, மறுபடி திரும்பி வந்துடுறாரு, 1 மணி நேரம் கழிச்சு அவருக்கு எகைன் தண்ணி குடிக்கணும், ஹாட் வாட்டர் குடிக்கணும்னு தோணுது, மறுபடி போய் அடுப்பு ஆன் பண்றாரு. இப்படியே ஒரு 10 தடவை பண்ணிட்டு 10 தடவை வந்துட்டு போறாரு அப்படின்னா, கடைசி வரைக்கும் அந்த தண்ணி சுட போறதும் இல்லை, கடைசி வரைக்கும் அவர் குடிக்க போறதும் இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்தோம்னா, அதுக்கு என்ன ஒர்க் தேவையோ அதுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீடிங் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகிடலாம். இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிற யங்ஸ்டர் சம்டைம்ஸ் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் சார், 50,000 ரூபா வரும்னு சொல்கிறீங்களே, வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு கார் எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க, நான் இங்கேருந்து நீங்கள் திருச்சி போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அந்த கார் எடுத்தோடனே சென்னையில் இருக்க கோயம்பேர்லேருந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டை காமிக்காது,
10 அடிக்கு அந்த வெளிச்சம் அடிக்கும். நீங்க 10 அடி போனீங்கன்னா அங்க இருந்து அந்த வெளிச்சம் இன்னும் 10 அடிக்கு போயிடும். அந்த வெளிச்சத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த டெஸ்டினேஷன் போயிடலாம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த அந்த லைட்ல இருந்து வர வெளிச்சம் தான் உங்க அப்ளைனோட கைட்லைன்ஸ், நீங்க போய் சேர வேண்டிய இடம் தான் அந்த பின். இந்த ரெண்ட பத்தின பக்கவான விஷன் உங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. இப்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வேர்டு வந்து குவாரண்டைன். நான் வந்து எப்படி டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் நடுவு நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாயிடுறாங்க, மறுபடி அகைன் வராங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். இப்ப பக்காவான உங்களுக்கு ஒரு விஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 இயர்ல நான் இந்த இடத்துக்கு போக போறேன். இப்ப நானும் சவிதாவும் என்னன்னா, வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் A70. 2029ல எங்க லைஃப் எப்படி இருக்கும், அந்த 2029க்காக தான் நாங்க இப்போ ஒர்க் பண்றோம். அடுத்த மாசம் வரப்போற 60,000 ரூபாய்க்கோ, அடுத்த மாசம் வரப்போற 1 லட்ச ரூபாய்க்கோ இல்ல. ஃபவுண்டர்ஸ் கிரவுன் அம்பாசிடரோட 1 மந்த் இன்கம் ஆவரேஜா 40 லேக்ஸ் சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து சில எம்ப்ளாயிஸ்க்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெச் ஆகுறதே 40 லேக்ஸ் பெர் மந்த் ஏர்ன் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க அதை ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட எங்க குரூப்ல பேசிட்டு இருந்தா ஒருத்தர் வந்து டபுள் ஃபவுண்டர்ஸ் கிரௌன் அம்பாசிடர், அவரோட வீடு வந்து ஜப்பான்ல ஹஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் கவர்மெண்டோட ஒரு அனுமதி இல்லாம அவரோட வீட்டை யாரும் டச் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு இட் ஹஸ் பீன் இம்ப்ரூவ். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பக்கவான விஷன் ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த விஷன் நீங்க கிளியரா இருக்கிறப்ப எப்பப்பெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இந்த விஷன் ஒரு ஆன்டிவைரஸ் மாதிரி ஒர்க் பண்ணி காப்பாத்தி வச்சுக்கும். இட் மீன்ஸ் உங்களோட அன்வான்டை வந்து குவாரண்டைன் பண்ணி தள்ளி வச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னே இருக்காது, ஏன்னா உங்களோட விஷன் கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு. எ மேன் வித்தவுட் விஷன் வில் பெரிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொலைநோக்கு பார்வை இல்லாதவன் தொலைந்து போய் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த பிசினஸ் நாங்கள் இப்போ எடுத்து சின்சியராக பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கேன். ஒரு சின்ன வேலையை நீங்க பண்றீங்கன்னா கூட வித் பிக் ஹார்ட் பிக் மைண்ட் பக்காவா அந்த வேலையை நான் ரொம்ப நேர்த்தியா ப்ரிசைஸா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செஞ்சீங்கன்னா சின்ன வேலையில ஒரு அவுட்புட் கூட பயங்கர அதிகமா இருக்கும். ஆனா ரொம்ப பெரிய வேலையை நீங்க ரொம்ப சாதாரணமா ரொம்ப லெத்தாஜிக்கா ஏனா தானோ பண்ணீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒர்க்கா இருக்கும், அதுல இருந்து வர்ற இன்புட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸ்லயும் உங்களோட ஹேபிட்ஸ்லயும் சேஞ்ச் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத மட்டும் நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓட்டு சைதா. So this is how we have started and our business வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஒரு லாங் டேர்ம் ட்ரீம் பாத்தீங்க அப்படின்னா இந்த women empowerment. என்னோட டீம்ல மோர் தென் 1000 women வந்து அவங்க இண்டிபெண்டா வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட ட்ரீம்ல நான் எழுதி அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ என்னோட டீம்ல இருக்க கொஞ்சம் women வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அவங்களோட எம்பவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணி 1000 women வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறது என்னோட லாங் டேர்ம் ட்ரீம். ஸோ கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவோம். அலாங் வித் தட் நாங்க வந்து நெக்ஸ்ட் பின் லெவல் வந்து மூவ் பண்ணுவோம். எங்களோட அப்ளைன் வந்து பெருமைப்படுற மாதிரி வில் பி வர்க்கிங். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் சதீஷ், ஷகீலா, டானிசல் சார், முஷ்ரஃப் மேம் அண்ட் ஃப்ரம் ஐ அம் வெரி ஸ்டாஃப். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் யூ பீப்புள். வி ஹவ் ஜஸ்ட் டேக்கன் தேர் ஹெல்ப் அண்ட் தென் ஜான், மிஸ்டர் ஜான், Vinodini for health consultation and Fatima for the skin consultation. We have other many help and avunu vandu pakkava correctana time la vandu engalukku nariya help panikku. So thank you everyone. Yes, finally I will conclude with the 2-3 things. In the business vandu romba romba simple, adanaleye sometimes vandu idu fool panniru enna na 10 லட்ச ரூபா நீங்க 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீ கடை வச்சிருந்தீங்கன்னா 4 மணிக்கு உங்களுக்கு யாரும் அலாரம் வச்சு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த வட்டி உங்களுக்கு எழுப்பிவிட்டுரும். ஆனா இந்த பிசினஸ்ல நீங்க 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கறதுனால உங்களோட ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் திங். இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல எல்லாரும் கேள்விப்பட்டு இருக்க வேர்டு அந்தந்த அந்தந்த ஃபீல்டில் இருக்க அவங்களுக்கு. இப்போ ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்காருன்னா அவர் வந்து கண்டிப்பா ஷார்ட் எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி பத்தி கேள்விப்பட்டிருப்பாரு. ஐடியில் இருக்கவங்க எல்லாரும் கேட்கக்கூடாத வேண்டாங்கிற ஒரு வார்த்தை ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லா வேர்டும் வந்துட்டு இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப லுக்கிங், இதுதான் கரெக்ட் டைம். நீங்க வந்து ஒரு நாளும் நீங்க நினைச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட போன் கால் வருமா, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பக்காவா பண்ணலாம். லாஸ்டா ஒன்னே ஒன்னு நான் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா, இட் மீன்ஸ் என்னோட டீம் சொல்லணும்னு நினைக்கிறது, ஆர் ஓவரால் இங்க இருக்க பீப்புள் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, வென் த நியூ பீப்புள் கம்ஸ் அவங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஃபேக்டர் என்னன்னா ஃபியர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இந்த பிசினஸ்னாக ஹேபிச்சுவேட்டட் ஆனது கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நியூவா பீப்புளை போய் ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவங்க ஃபேஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம் ஃபியர். இந்த ஃபியர்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது வித் ஒன் ஸ்மால் ஸ்டோரி. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்டோரி. ஒரு நாள் வந்து கிருஷ்ணன் அண்ட் பல்ராம் ரெண்டு பேரும் வந்து காட்டு வழியா டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. காலையில போய் ரீச் ஆக முடியும் தெரிஞ்சிச்சு, நைட் ஆயிடுச்சு, நம்ம அங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சப்ப என்னாச்சு அப்படின்னா இருட்டாயிடுச்சு. அப்ப கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீ வந்து என்னாச்சு விலங்குகள் மிருகங்கள்லாம் வராம பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க.
அந்த சமயத்துல ஒரு தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா ஒரு பெரிய மான்ஸ்டர், ஒரு அரக்கன் வந்து பயமுறுத்தி இருக்கான். அவனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பயம் அதிகமாக அதிகமாக அந்த 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 மான்ஸ்டரோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இதை பார்த்து பயந்த பல்ராம் வந்து மயக்கம் போட்டு கிருஷ்ணன் கட்டிட்டு கீழே விழுந்துட்டார். கிருஷ்ணன் ஒருவேளை எந்திரிச்சு பார்த்துட்டு, ஓ பல்ராமன் தூங்குறதுக்காக தான் நம்மளை எழுப்பி காராட்டுறதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு, பல்ராமன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர். அதை பார்த்துட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம டைரக்டா ஃபேஸை பார்த்து, உனக்கு என்ன வேணும், எனக்கு வேற வேலை இருக்கு, என் ஃப்ரெண்டு தூங்குறாரு, நான் பாதுகாக்கணும், உனக்கு என்ன வேணும்னு சொன்ன உடனேவே அந்த உருவத்தோட சைஸ் 50% ஆயிடுச்சாமா. மறுபடியும் பேசாமே இருந்திருக்குது அந்த உருவம் கேட்டிருக்கு, எனக்கு என்னை பார்த்து உனக்கு பயமே இல்லையா, நீ என்ன சாதாரணமா பேசுறேன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பயமே இல்லையே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எனக்கு அடுத்த வேலை இருக்குன்னு சொன்னோன்னே, எகைன் இட்ஸ் திங்க். கிருஷ்ணன் பயப்படாம விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு சின்ன எறும்பு சைஸுக்கு போனதுக்கு அப்புறம் கிருஷ்ணன் அதை வந்து எடுத்து முடிஞ்சு இடத்துல வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் முடிஞ்சது, காலையில விடிஞ்சு எந்திரிச்சு எகைன் அவங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பல்ராம் கேட்டிருக்காரு, உனக்கு வந்து தெரியுமா கிருஷ்ணா, நேத்து நைட்டு வந்து ஒரு பெரிய அரக்கன் வந்தான் நம்மளை சாப்பிடறதுக்காக, நான் பயந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்ப கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் இருந்து சொல்லிட்டு இதான் சொல்லி எடுத்து காமிச்சிருக்காரு முடிஞ்சு வச்சத. என்ன நான் பாக்குறப்ப அவ்வளவு பெருசா இருந்தா இப்ப திருண்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அப்ப கிருஷ்ணன் சொன்னது என்ன அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் ரெடி டு ஃபேஸ், நீ வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும், நீ ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா அது உன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு போய் ரீச் பண்றப்ப உங்களுக்கு பயமா இருக்கலாம், அவங்க ஏதாச்சும் கேட்டுருவாங்களான்னு தோணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களுக்கு போய் டெமோ காமிக்கிறப்ப நம்ம ஒன்று ரெண்டு மிஸ்டேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிஸ்னஸ்க்காக நம்ம 10 பேர்கிட்ட ஒன்னா பேசணும்னு சொல்றப்ப சின்ன ஹெசிடேஷன் இருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தாதான் இப்ப நாங்க வந்து இது எங்களோட ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி உங்களாலையும் சக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ சோ மச் ஃபார் த எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சின்சியர் தேங்க்ஸ் டு சதீஷ் ராஜ் அண்ட் அகிலா ஃபார் த எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மை ஹார்டஸ்ட் தேங்க்ஸ் டு தானிஷ் நாடு முஸ்ரப் சார், என்டையர் ஆம்பே ஸ்டாஃப், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யோகானந்த் சார். ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தடவையும் அவர் வந்து இந்த சிஎஸ்ஐ பத்தியும் பிளஸ் நம்ம டீமுக்காக கோர் பிளஸ்னா என்ன, பிஏ ஃபைனா என்ன, பிபிஐனா என்னன்னு சொல்லிட்டு இன்ஜெக்டட் இன் அவர் மைண்ட். பிகாஸ் ஆஃப் தட் வி கேன் ஏபிள் டு அச்சீவ் திஸ் கிரேட் லெவல் வித் இன் 10 மந்த்ஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் த என்டையர் ஸ்டாஃப்.